ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் டாக் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஓவர் ரைட் அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட், இது ரெண்டையும் வந்து எப்படி பர்டிகுலராக வந்து பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டுறக்காண்டி இந்த ஃபுட்டேஜோட இதை வந்துட்டு பெருசு பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட இதில் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பெருசு பண்ணிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த ஃபுட்டேஜில் வந்துட்டு நமக்கு வந்து பர்டிகுலராக வந்து ஒரு பிளேஸை வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி வைக்கிறது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்குங்க அவங்க அதில். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஒரே ஒரு ஃபுட்டேஜை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து எக்ஸை கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து கட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் எந்த சைடில் வந்துட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து ஃப்ரண்டேஜ்லேருந்து கட்டாக ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னா கர்சர் வந்து நான் ஃப்ரண்டேஜில் வச்சுருக்கேன். இல்லை பேக்வேர்டில் வந்து நான் இதாகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பேக்வேர்டில் வந்துட்டு கரெக்டாக கொண்டு வச்சோம் அப்படின்னா பேக் டு ஃப்ரெண்டு, ஃப்ரண்ட் டு பேக் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலரான வீடியோவை வந்து இந்த செடி வந்து ஜஸ்ட் வந்து வச்ச அடுத்த செகண்ட்ஸில் வரணும் அப்படின்னா அந்த பர்டிகுலரான பிளேஸை மட்டும் ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அது வேணுமோ அதை வச்சுட்டு ஜஸ்ட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட்டேஜ் வந்து ஆட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது முடிய கரெக்டாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ண அந்த கிளிப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரிலீஃப் ஆயிரும். ஜஸ்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதாயிரும். கண்ட்ரோல் எக்ஸ் சாரி ஆல்ட் எக்ஸ் கொடுத்துருங்க. ஆல்ட் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட செலக்ட் பண்ண ஆப்ஷன்லேருந்து பேக் வந்துக்கலாம். வெறும் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து டைரெக்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒன்க்கு டூ டைம்ஸ் வந்து மனப்பாடமாக நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போக போக பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து நம்ம சாதாரண சின்ன சின்ன வீடியோஸ் எடிட் பண்ணுற மாதிரி வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்து தேவைப்படாது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து கீஸ் அப்படிலாம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த வீடியோக்குள்ளேயே ஓவர் ரைட் பண்ணனாலும் நம்ம பண்ணலாம். செலக்ட் பண்ண இடத்துல ஜஸ்ட் பர்டிகுலர் பிளேஸில் வச்சு இது வந்து ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோலில் இழுத்துட்டு போயிட்டு ஓவர் ரைட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் டைரெக்டாக ஓவர் ரைட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயோ ஓவர் ரைட் கொடுத்தீங்கனாலும் வந்து உங்கள் ஓவர் ரைட் ஆயிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் கிளிப்பை வந்துட்டு இதில் எக்ஸ் கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஃபுட்டேஜை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னாலுமே எந்த ஃபுட்டேஜில் வந்து நம்ம வந்து வைக்கிறோமோ எந்த இடத்துல இன்சர்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆயிடும். இப்போ கீழே இருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஆயிருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஆடியோ வந்து நம்ம லாக் பண்ணல. ஸோ நம்ம லாக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆடியோ டேமேஜ் ஆகாமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் மட்டும் அந்த இடம் வந்து இன்சர்ட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டேஜில் வந்துட்டு எந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ஸ் வை ஃப்ரேம்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்சர்ட் அந்த ஓவர் ரைட் ரெண்டு விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் வைஸ் ஃப்ரேமை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் நம்ம எடிட் பண்ணணும். மற்ற ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குன்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே இந்த பர்டிகுலர் பிளேசஸில் வந்துட்டு ஈஸியாக வந்து ஓவர் ரைட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அண்ட் ஓவர் ரைட் வந்து பண்ணுறதுல வந்துட்டு இன்னும் மோஸ்ட்லி என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டரிங் ஸ்பீடும் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு பர்டிகுலராக வந்து நம்ம ஃப்ரேம்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரேம்ஸில் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அண்டு நம்ம சென்டரில் இருந்து பேக்வேர்டில் வந்து நமக்கு வந்து ஓவர் ரைட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா நான் வந்து பேக்வேர்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அப்படி இல்லாமல் எனக்கு ஃப்ரண்ட் வேர்டிலேருந்து உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் லெஜிட் கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டு பேக்வேர்டில் இருந்து ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
அதுக்கு ஓகே. இப்போ ஃப்ரெண்ட் வேர்ல இருந்து நமக்கு ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னா அது பர்டிகுலர் பிளேஸ் வந்து எனக்கு இங்கேருந்து ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணிட்டு ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அதோட எண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவர் ரைட் பண்ண வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே உங்களுக்கு வந்து பேக்வேர்டில் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா பேக்வேர்டில் வந்துட்டு உங்களோட கர்சரை வந்து பேக் சைடில் போயிட்டு வச்சுக்கோங்க. இந்த கர்சரை வந்து நான் இது மூலயமா தெளிக்கிறேன்னு இல்லை ஆல்ரெடி சொன்னேன் உங்களோட இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வைஸ் ஃப்ரேமாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ஃபோர் கீஸ் இருக்கும் ஐயாயிரம் கீஸ் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக்வேர்டிலேருந்து ஃப்ரண்ட் வேர்டுக்கு வந்து நம்ம வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளோட கர்சரை கொண்டு போய் பேக்வேர்டில் வச்சுட்டு ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்வேர்ட்லேருந்து நமக்கு வந்து ஓவர் ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வேர்டு அண்ட் பேக்வேர்டு ரெண்டு விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிற முடியும். இதனால் வந்து பாருங்கன்னா ஒரு ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் நம்ம ஈஸியாக வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தோம், இப்போ வந்து பேக்வேர்ட்லேருந்து ஓவர் ரைட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இது வந்து இந்த லெவலில் தான் இருக்குது, எனக்கு வந்து பேக்வேர்டில் வந்து இந்த இடத்துலேருந்து வரணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து ஓவர் ரைட் கொடுக்குறீங்க அப்படின்னா பேக்வேர்ட்லேருந்து அந்த பிளேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எவ்வளோ ஃபுட்டேஜ் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஃப்ரெண்டில் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கில் வந்து ட்ரிம் ஆகாது, ஃப்ரெண்டில் வந்துட்டு நம்ம ஃபுட்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பற்றி தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருந்த இடம் வந்து பெருசு பெரிய இடம் பட் நம்ம வச்சிருந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபுட்டேஜின்றவாசி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஓவர் ரைட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஓவர் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து காம்பன் பண்ணி வந்துட்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஒரு ஒரு ஃபுட்டேஜையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரண்ட் வேர்டாக இருக்கட்டும் பேக் வேர்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ் எழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே இருக்க ஃபோன் மட்டும் சேவ் ஆயிருக்கு, நான் வந்து கண்ட்ரோல் இஜெக்ட் பண்ணிக்கிறேன் பேக் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்கும், நீங்கள் வந்து ஐ ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃப்ரண்ட் வேர்டில் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த ஃபுட்டேஜில் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் கட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஐயா எழுத்துனீங்க அப்படின்னா அதுவாகவே சூஸ் ஆகிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்டில் வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மேலே நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே கீ ஜஸ்ட் ஓவர் எழுத்துனீங்க அப்படின்னா இந்த ஓவர் இருக்கிற இடத்துலையும் ஐ எழுத்திருக்கோ ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த பிளேசஸில் மட்டும் நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து பண்ணிக்கிற முடியும். இந்த ஆப்ஷனை வந்து பல விதத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒன் பை வீடியோஸை வந்து நீங்கள் எடிட் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து நீங்கள் தேவைப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்டும் சார் கிளிப் எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட்டும் வந்துட்டு மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்னும் மேலே மேலே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கீஸை ஃபுல்லாக வந்துட்டு ஷார்ட்கட் கீஸ் வந்து மெயினாக வந்து ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஒரு கீஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நோட் பேடில் போயிட்டு எந்தெந்த கீ வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு நோட் பண்ணி வச்சு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஃபுட்டேஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்சர்ட் அண்ட் ஓவர் ரைட் ரெண்டிங் காம்பவுண்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு டைம் லைன்ஸை பற்றி மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.